டிவி யூடியூப் சேனல். 500க்கும் மேற்பட்ட புகார்கள் மீது நடவடிக்கை இல்லை. ஊழல் தடுப்பு ஆணையத்தால் வழங்கப்பட்ட 500க்கும் மேற்பட்ட புகார்கள் மீது இதுவரையில் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைவர் தான்ஷி அசாம் பாக்கி குற்றம் சாட்டியுள்ளார். ஊழல் தடுப்பு ஆணைய தலைமையகத்தில் வழங்கிய செய்தியாளர் சந்திப்பில் அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். புகார் கடிதங்களை வழங்க மட்டுமே எங்களால் முடியும். ஒரு சில அரசாங்க ஏஜென்சிகள் மீது நாங்கள் நேரடியாக விசாரணை நடத்த முடியாது. தவறான நடத்தை மற்றும் ஊழல் இருப்பதாக உறுதியானால் அவை குறித்து நடவடிக்கை எடுக்கும்படி நாங்கள் கேட்டுக்கொள்ள முடியும். அந்த வகையில் இதுவரையில் 553 புகார் கடிதங்களை நாங்கள் வழங்கிவிட்டோம். இவை அனைத்தும் கடந்த 12 ஆண்டு கால கட்டத்தில் வழங்கப்பட்ட புகார் கடிதங்கள் ஆகும். அவற்றுள் 125 புகார் கடிதங்கள் போலீஸ் துறை சம்பந்தப்பட்டவையாகும். போலீஸ் துறைக்கு அடுத்ததாக போக்குவரத்து இலாக்கா தொடர்பான புகார் கடிதங்கள் அனுப்பப்பட்டுள்ளன. இந்த கடிதங்கள் அனுப்பப்பட்ட பிறகு அதற்குரிய நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை என்பதாகவே எங்களுக்கு புரிகிறது. என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பது குறித்து பதில் கடிதத்தை நாங்கள் பெறவில்லை என தான்ஷி அசாம் பாக்கி தெரிவித்துள்ளார். இதனிடையே அசாம் பாக்கி இன்று வெளியிட்டுள்ள இந்த குற்றச்சாட்டுகள் மீது போலீஸ் மற்றும் போக்குவரத்து துறைகளிடம் விசாரணை நடத்தப்படும் என உள்துறை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ சைஃபுரி நசுத்தியன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். அன்வாரின் ஆடம்பர வாழ்க்கை குறித்த உண்மைகளை வெளியிட வேண்டும். 1993 ஆண்டு தொடங்கி 1998 ஆண்டு வரையில் துணை பிரதமர் பொறுப்பேற்றிருந்த டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அப்போது தனது ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்திருப்பதாக துன் மகாதீர் கூறியிருக்கும் கூற்றுக்கு பேரா மாநில முன்னாள் மந்திரி பசாரும் பரிகாத்தான் கூட்டணியின் துணைத் தலைவருமான டத்தோ ஸ்ரீ அமாத் ஃபைசல் அசுமு தனது ஆதரவை அளித்துள்ளார். 1993 ஆண்டு தொடங்க 1998 ஆண்டு வரையில் துணை பிரதமராக இருந்தபோது வேண்டப்பட்ட தனது சகாக்களை உயர்த்திவிட்டவர் அன்வார் இப்ராஹிம். அவ்வாறு செயல்பட்ட அன்வார் குரோனிசம் எனப்படும் வேண்டப்பட்ட சகாக்களை உயர்த்திவிடும் பாணிக்கு இப்போது எதிர்ப்பு தெரிவிக்கிறார். நாமும் அதுபோன்ற செயல்களை விரும்பவில்லை. பிறரை நோக்கி சுட்டிக்காட்டும் அன்வார் இப்ராஹிம் தனது அந்த கால வாழ்க்கையை எப்படி நடத்தினார், எவ்வளவு ஆடம்பரமாக வாழ்க்கையை கொண்டு சென்றார் என்பதை சிந்தித்து பார்க்கும்போது துன் மகாதீர் எழுப்பிய கேள்விதான் நமக்கும் வருகிறது. அன்வார் பயணத்திற்கான ஹெலிகாப்டர்களை வழங்குவது யார்? இவையெல்லாம் தேவையில்லை என்று நாம் சொல்ல வரவில்லை. இதுபோன்ற சுகபோகங்களை அனுபவிக்கும் அன்வார் அடுத்தவர் சுகபோகங்களை தடுப்பது ஏன் என கொலகங்சாரில் நடைபெற்ற நோன்பு பெருநாள் உபசரிப்பின் போது செய்தியாளர்களிடம் கேள்வி எழுப்பினார். தவணைக்கு 80 முறை ஆட்சி மாறினாலும் மக்களுக்கு எந்த நன்மைகளும் கிடைக்கவில்லை என்றால் அந்த ஆட்சி மாற்றத்தினால் எந்த பயனும் இல்லை எனவும் இதே நிகழ்ச்சியில் பேசிய அமாத் ஃபைசல் அசுமு கருத்துரைத்துள்ளார். 5 அதிகாரிகள் நீக்கப்பட்டதை சிவக்குமார் உறுதிப்படுத்தினார். மனிதவள அமைச்சில் இருந்து 5 அதிகாரிகள் நீக்கப்பட்டதை மனிதவள அமைச்சர் வா சிவக்குமார் இன்று உறுதிப்படுத்தினார். பாங்கி நகரில் நடைபெற்ற வேலையிட பாதுகாப்பு மற்றும் சுகாதாரம் தொடர்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அவர் மேற்கண்டவாறு பதிலளித்தார். 5 அதிகாரிகள் நீக்கப்பட்டது உண்மைதான். அதில் ஒருவர் பொது சேவைத்துறைக்கு மாற்றப்பட்டுள்ளார் என அவர் கூறினார். அவர்கள் மீதான குற்றச்சாட்டு வெளிப்படுத்தாத நிலையில் ஏன் இந்த மாற்றம் ஏற்பட்டது என எழுப்பப்பட்ட மற்றொரு கேள்விக்கு அவர் பதிலளிக்காமல் அங்கிருந்து விலகிச் சென்றார். நீக்கப்பட்ட 5 பேரில் 3 மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் ஆவர். அவர்கள் செய்த குற்றம் என்ன என்பதை ஊழல் தடுப்பு ஆணையம் இன்னமும் வெளியிடாமல் ரகசியமாக வைத்துள்ளது. மேலும் 2 என்ன காரணத்திற்காக நீக்கப்பட்டனர் என்பது குறித்து தகவல் எதுவும் மனிதவள அமைச்சில் இருந்து வெளிவரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. தான் ஸ்ரீ டத்தோ டாக்டர் ஆர் நடராஜா தலைமையில் பாட்டு மன்றம். கவியரசு கண்ணதாசன் பாடல்களில் மக்கள் மனதை அதிகம் கவர்ந்தது காதல் பாடல்களா,
தத்துவ பாடல்களா அல்லது பக்தி பாடல்களா என்ற தலைப்பில் பாட்டு மன்றம் நிகழ்ச்சி கோலாலம்பூரில் நடைபெற உள்ளது. மே மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு கோலாலம்பூர் ஸ்ரீ மகாமாரியம்மன் தேவஸ்தான மண்டபத்தில் இந்நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. கோலாலம்பூர் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலய தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ டாக்டர் ஆர் நடராஜா நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குகிறார். பாட்டுமன்றத்தின் நடுவராக தொலைக்காட்சி புகழ் செந்தமிழ் அருவி டாக்டர் கலக்கல் காங்கேயன் பொறுப்பெடுத்து வழி நடத்துகிறார். விஜய் டிவி கலக்கப்போவது யாரு புகழ் தினேஷ், சூரியன் எஃப்எம் புகழ் கவிஞர் உமா, திரைப்பட இயக்குனர் கவிஞர் மதன், நாட்டுப்புற நாயகி கவிஞர் உமா அமர்நாத் ஆகியோர் பட்டிமன்ற பேச்சாளர்களாக கலந்து கொள்கிறார்கள். இசைக்கலைஞர்களாக கீபோர்டு கலைஞர் ஆசிரியர் வாசு, தமிழா கலைஞர் ரூபன், ரிதம் போர்டு கலைஞர் முத்து ஆகியோரும் கலந்து கொள்கின்றனர். முற்றிலும் இலவசமாக நடத்தப்படும் இந்த பாட்டு மன்ற நிகழ்ச்சியை பொதுமக்கள் அனைவரும் காண வருமாறு ஏற்பாட்டு குழுவினர் அன்புடன் அழைக்கிறார்கள். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் வாழ்க்கை வரலாற்று ஆய்வு நூல் வெளியீடு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் வாழ்க்கை வரலாற்று நூல் மலேசியாவில் வெளியிடப்பட உள்ளது. தமிழ் பள்ளிக்கூடங்கள் மற்றும் பல்கலைக்கழக நூலகங்களுக்கு நன்கொடையாகவும் இந்நூல் வழங்கப்பட உள்ளது. தமிழகத்தின் முனைவர் மருது மோகன் பல்வேறு ஆய்வுகள் நடத்தி 3 பாகங்களாக உருவாக்கியிருக்கும் இந்நூல் மே மாதம் 13ஆம் தேதி கோலாலம்பூர் விஸ்மா துன் சம்பந்தனில் உள்ள KR சோமசுந்தரம் அரங்கில் மாலை 5 மணிக்கு வெளியீடு காண்கிறது. இந்தியாவின் தென்னாட்டு கலை உலகில் கோலோச்சியவர் செவாலியர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் வெள்ளித்திரையிலும் நாடக அரங்கிலும் தன் வாழ்க்கையை கலைக்கு அர்ப்பணித்த மாபெரும் கலைஞர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். இந்த நூலில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் வாழ்க்கையின் இளமை பருவம், நாடக திரை உலக அனுபவங்கள், அரசியல் நிலைப்பாடு மற்றும் சமுதாயத்தில் அவர் அடைந்த சிறப்பு நிலை ஆகிய விவரங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த ஆய்வு சுயசரிதை கலைஞர்களுக்கும் படைப்பாளர்களுக்கும் ரசிகர்களுக்கும் சிவாஜியை பற்றிய கலைக்களஞ்சியமாக மட்டுமின்றி ஒட்டுமொத்த இந்திய திரையுலகிற்கும் வழிகாட்டியாகவும் திகழும். அவரது நடிப்பும் முகபாவங்களும் உடல் மொழியும் திரையிலும் நாடக அரங்கிலும் புதிய அணுகுமுறையை உருவாக்கி கட்டுப்பாடுகளை கலை தெரிந்த மகா கலைஞனின் வாழ்நாள் குறிப்பு பாடநூலாகவும் வைக்கத்தகும். கலையுலகின் கருவூலமாய் வாழ்ந்த கலைஞனை பற்றிய பொக்கிஷமான இந்நூல் பல்கலைக்கழக நூலகங்களிலும் பள்ளிக்கூட நூலகங்களிலும் கலை திரைப்பட வரலாறு தொடர்பான மாணவர்கள் மேற்கோள் கொள்ள வைக்கப்பட வேண்டும். இத்தகைய பெருமை வாய்ந்த இந்த நூலை மலேசிய சிவாஜி கணேசன் கலை மன்றம் வெளியிடுகிறது என அதன் தலைவர் இயக்குனர் விஜயசிங்கம் அறிவித்துள்ளார். இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு வருகையாளர்களாக நடிகர் திலகத்தின் மூத்த புதல்வர் திரு ராம்குமார், நூலாசிரியர் முனைவர் மருது மோகன், நம் நாட்டு பிரமுகர்கள், கலைஞர்கள், படைப்பாளர்கள் மற்றும் ரசிகர்களும் பங்கேற்கவிருக்கின்றனர். மலேசிய சிவாஜி கணேசன் கலை மன்றமானது தங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறது. இந்த ஆய்வு நூலை தமிழ் பள்ளிக்கூட நூலகங்களுக்கும் பல்கலைக்கழக நூலகங்களுக்கும் நன்கொடையாக கொடுக்கவிருக்கிறோம் என்பதில் பெருமை கொள்கிறோம். 3 பாகங்களாக 1650 பக்கங்களை கொண்ட இந்த நூலின் குறைந்த விலை ரிங்கிட் மலேசியா 200 ஆகும். அனைவரும் வருகை தந்து எங்கள் முயற்சிக்கு ஆதரவு தருமாறு விஜயசிங்கம் கேட்டுக்கொண்டார். மலேசியா ஆண்கள் பூப்பந்து அணி அரையிறுதி சுற்றுக்கு தேர்வு. கம்போடியாவில் நடைபெற்று வரும் 2023ஆம் ஆண்டு சி போட்டியின் குழு நிலையிலான பூப்பந்தாட்டத்தில் தேசிய ஆண்கள் அணி 3-1 என்ற புள்ளி கணக்கில் வியட்நாமை தோற்கடித்து அரையிறுதி சுற்றை நோக்கி முன்னேறியது. மொரடோ தெக்கோ பூப்பந்து அரங்கில் நடைபெற்ற ஆட்டத்தில் மலேசியாவின் ஒற்றையர் பிரிவு ஆட்டக்காரரான லியோங் ஜூன்ஹோ 21-14, 14-21, 21-16 என்ற புள்ளி கணக்கில் நுயன்ஹாய் டங்கை தோற்கடித்தார். இரட்டையர் பிரிவின் முதலாவது ஆட்டத்தின் இரண்டாவது ஆட்டத்தில் வியட்நாமின் இங்குவயன் டின் ஹாங்
டிராண்டின்மா ஜோடி 21-19 என்ற புள்ளி கணக்கில் முன்னணி வகித்த நிலையில் மலேசியாவின் பே சுன்மெங் கோபுன்ஜி ஜோடி மிகவும் நிதானமாக ஆடி 21-14 என்ற புள்ளி கணக்கில் மலேசியாவுக்கு வெற்றியை தேடி தந்தது. எனினும் மற்றொரு ஆட்டத்தில் உலகத்தர வரிசையில் 93rd இடத்தில் இருக்கும் மலேசிய விளையாட்டாளரான லூ சுன் யாங் உலகின் 163rd நிலை ஆட்டக்காரரான லீ டுக் பாட்டிடம் தோல்வி கண்டார். இறுதி ஆட்டத்தில் வியட்நாமின் ஜுன்யான் ஜுவான் ஹுங் யாம் வான் ஹாய் ஜோடியை 21-14 14-21 மற்றும் 21-18 என்ற புள்ளி கணக்கில் தோற்கடித்து சாவேஜி லியூ ஷூன் ஜோடியினர் நாளை நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்திற்கு மலேசியாவை தகுதி பெறச் செய்துள்ளது பாராட்டுக்கு உரிய செயலாகும். தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. ராஜநாகம் தீண்டி பொது சேவை துறை வீரர் மரணம். ராஜநாகம் தீண்டி பொது சேவை பாதுகாப்பு துறை வீரர் மரணமடைந்தார். இச்சம்பவம் கிளாந்தான் மாநிலம் பச்சோ பகுதியில் நேர்ந்தது. 33 லான்ஸ் கோப்ரல் முகமது இட்ரீஸ் அப்துல் சமாத் எதிர்வரும் ஹஜ் பெருநாள் காலத்தில் திருமணம் செய்து கொள்ள அனைத்து ஏற்பாட்டுகளையும் செய்திருந்த நிலையில் இத்துயரச் சம்பவம் நேர்ந்துள்ளது. இன்று காலை 9:30 ஒரு சாக்கு பையில் இருந்து மற்றொரு சாக்கு பைக்கு ராஜநாகத்தை இடம் மாற்றிய போது அது அவரை தீண்டியது. உடனடியாக அவர் 25 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள கொத்தபரு மலேசிய அறிவியல் பல்கலைக்கழகத்தில் அனுமதிக்கப்பட்டார். சிகிச்சை பலனளிக்காத நிலையில் அவர் மரணமடைந்தார் என பொது சேவை பாதுகாப்பு துறை வெளியிட்டுள்ள அறிக்கை வாயிலாக தெரிவித்துள்ளது. கொலை குற்றத்தை எதிர்நோக்கிய இருவருக்கு 5 சிறை. 47 லிங் ஹாச்சாய் என்ற ஆடவருக்கு மரணத்தை விளைவித்த 44 முகமது இமான் டிவஹரன் அப்துல்லா, 27 ஜி சூரியசேகரன் இருவருக்கும் இப்போ உயர்நீதிமன்றம் 5 சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. 2020 மார்ச் மாதம் 8 இருவரும் கைது செய்யப்பட்ட காலத்தில் இருந்து இத்தண்டனை காலம் தொடங்குகிறது என நீதிபதி புபிந்தர் சிங் பிரீட் தீர்ப்பளித்தார். 2020 மார்ச் மாதம் 7 மஞ்சோங் நகரில் உள்ள ஹுவாங் செங் கேடிவி இன்னிசை விடுதிக்கு முன்புறம் இருவரும் குற்றத்தை புரிந்ததாக வழக்கு தொடர்ந்து நடத்தப்பட்டு வந்த நிலையில் இன்று இருவருக்கும் இத்தீர்ப்பு அளிக்கப்பட்டது. முதல் முறையான குற்றம் என்பதாலும் நிந்தனை சட்டத்தின் 304B பிரிவின் கீழ் வழக்கு நடத்தப்படுவதாலும் குறைந்தபட்ச தண்டனை இவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இருவருக்குமான வழக்காடிய வழக்கறிஞர்கள் குற்றத்திற்கான தண்டனையை குறைத்து வழங்குமாறு நீதிபதியை கேட்டுக்கொண்ட பின்னர் இருவருக்கும் 5 சிறை தண்டனை விதிக்கப்பட்டு தீர்ப்பளிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆயிர் இத்தாம் அணைக்கட்டு நீர் 40 மட்டுமே தாக்கு பிடிக்கும். பினாங்கு ஆயிர் இத்தாம் அணைக்கட்டு நீர் அடுத்த 40 மட்டுமே தாக்கு பிடிக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநில கட்டமைப்பு மற்றும் போக்குவரத்து பிரிவுக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் ஜைரில் கிர்ஜோஹாரி இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். மாநில நீர்வளத்துறை குடிநீரை மிச்சப்படுத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது. இவ்வாறு செய்யாமல் போனால் அடுத்த 10 கையிருப்பு நீர் முடிந்து போகும். அதன் பிறகு பினாங்கு மாநில மக்கள் குடிநீர் இன்றி தவிக்கும் சூழல் ஏற்படும். அடுத்த மாதம் 20 வரையில் மட்டுமே ஐர் இத்தாம் அணையில் இருந்து மக்களுக்கு குடிநீரை வழங்க முடியும். இந்த இடைப்பட்ட காலத்தில் மழை பெய்யுமானால் மட்டுமே நடப்பு சூழலை சமாளிக்க முடியும் எனவும் அவர் கூறியுள்ளார். நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.